காவல்துறை கீழ் கடந்த 6 தேதி அடுத்தடுத்து ஏற்பட்ட இரு பயங்கர பூகம்பம் ரிக்டர் அளவில் 7.8 7.5 என்ற அளவில் பதிவானது. இது பூமியில் துருக்கி அமைந்திருக்கும் டெக்கானிக் பிளேட்டுகள் எனப்படும் அடுக்கை 10 தூரத்திற்கு நகர்த்தியுள்ளதாக புவியியல் ஆராய்ச்சி நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். பூமிக்கு அடியில் உள்ள அனடாலியன் பிளேட், அரேபியன் பிளேட் மற்றும் யுராசியன் பிளேட் என்ற அடுக்குகளின் எல்லையில் துருக்கி உள்ளது. இதனால் நிலநடுக்கத்திற்கான வாய்ப்புகள் அதிகம். துருக்கியில் தற்போது ஏற்பட்ட பூகம்பத்தால் அனடாலியன் பிளேட் மற்றும் அரேபியன் பிளேட் பகுதியில் 225 கிலோமீட்டர் தூரத்திற்கு நொறுங்கியுள்ளன. இது துருக்கியை பூமியிலிருந்து 10 தூரத்திற்கு நகர்த்தியுள்ளது. துருக்கியில் பூகம்பம் பாய்ந்த அஞ்சகயா மற்றும் கர்மன் மராஸ் ஆகிய நகரங்களின் செயற்கைக்கோள் படங்களை பார்க்கும்போது இங்கு சேதம் மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டுள்ளது தெரிகிறது. உயரமான கட்டிடங்கள் இருந்த இடமெல்லாம் தரைமட்டமாகியுள்ளன. காலியாக இருக்கும் மைதானங்களில் தற்பொழுது நூற்றுக்கணக்கான கூடாரங்கள் அமைக்கப்பட்டுள்ளது தெரிகிறது. மீட்பு பணியில் துருக்கி நாட்டின் 77 குழுவினர், 13 நாடுகளைச் சேர்ந்த மீட்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர். இந்தியாவும் துருக்கி மற்றும் சிரியாவுக்கு விமானப்படையின் 5 C-17 ஜம்போ விமானங்களில் 108 டன்களுக்கு மேல் நிவாரணப் பொருட்களை அனுப்பியுள்ளது. 6 ஜம்போ விமானத்தில் நிவாரணப் பொருட்களை அனுப்புவது குறித்து திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறது. இதனிடையே துருக்கி மற்றும் சிரியாவில் பூகம்பம் பாய்ந்த பகுதிகளில் கட்டிட இடிபாடுகளுக்கு இடையே அதிக அளவில் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன மற்றும் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 21 தாண்டியுள்ளது. கட்டிட இடிபாடுகளில் சிக்கியிருப்பவர்களை மீட்கும் பணியில் மீட்பு படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். துருக்கி சிரியாவின் பலி எண்ணிக்கை ஜப்பானின் ஃபுகுசிமா பேரழிவு எண்ணிக்கையை மிஞ்சியுள்ளது. டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.